கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம தானியேல் 16 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 11:40. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தூத்தீரம் ஏசுநாதா, ஓ மக்கென்றும் தூத்தீரம் ஏசுநாதா, தூத்தீரம் ஏசுநாதா, ஓ மக்கென்றும் தூத்தீரம் ஏசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவேல். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்த நிற்கிருபைக்காய் உமக்கென்று தோத்திரம் தோத்திரமே, தந்த நிற்கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். நின்னுதிரமாதினால் திறந்த நிஜீவ புது வாலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நிஜீவ புது வாலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழு காலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழு காலாம் எங்களுக்கு, எத்தனை மாதாயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதாயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே பமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே பமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாதா, நீரேயன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரேயன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமே. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். தானியேல் 11 அதிகாரத்துக்கு கடைசி சீக்கிரம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 40 வசனத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முடிவு காலத்திலோ வென்றார். வேதத்தில் ஒவ்வொரு காலங்களை பார்க்கும்போது ஒரு காலம் கடைசி காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தை பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 1:1 வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 1:2 வசனம், இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இது கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் வர முடிவு காலம் வர. இந்த முடிவு காலங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் வரும், அதற்கப்புறம் இந்த உலகம் அழிக்கப்படும், புதிய வானம் புதிய பூமி வரும். அதற்கு முன்னாடி இந்த பூமியில் ஆந்தி கிறிஸ்தனுடைய ஆளுகை முடியும். அந்த ஆந்தி கிறிஸ்தனுடைய ஆளுகை முடிகிறது தான் முடிவு காலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். இப்போ தென் திசை ராஜாங்கிறத நம்ம கொஞ்சம் பைபிள் வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று எகிப்தை பார்க்குறோம், அது தென் திசைன்னு பார்க்குறோம். அப்புறம் அங்கே எகிப்தில் எகிப்துன்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து தென்ரசா அவனுடைய ஒரு கூட்டணியை நம்ம பார்க்குறோம், அதை அவனை முட்டி தள்ளுவான். சரி, இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம அதை பார்க்க போயிடும்.
தென்திசை ராஜா எகிப்துங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டு காலம். எகிப்துங்கிறது எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டைய வருகை அங்கிருந்து இருக்கும். ஆனால் எசேக்கியர் 38:6 பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 38:6. கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள, இங்கே வட திசை இங்கே தான் நம்ம பார்க்குறோம். இது ரஷ்யாவை குறிக்கிறது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா கோகு மா கோகு அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னோட கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளி ஆயிரு. இது அந்தி கிறிஸ்தவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி நாட்களில் ஆறுமுகதன் யுத்தத்தை சொல்லப்படுது. ஆறுமுகதன் யுத்தம் இந்த 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 38:5. அவனோடு கூட பர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். இதைத்தான் இங்கே நம்ம பார்க்குற ஒரு கூட்டை. இந்த இங்கே வசனத்தில் பார்த்தீங்கன்னா முட்டுக்கு நிற்கிறார்கள் பார்க்குறோம். பைபிள் எல்லாம் டீப் வசனங்கள் இருக்கும். இங்கே இந்த தானியேல் 11வது அதிகாரத்தை இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ரகசியத்தை வேதத்தில் இறங்கி பார்க்குறோம். வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம். ஆனால் வெளிப்படுத்துதல ஒரு ஸ்டெப் டிஃபிகல்ட்டி இங்கே நம்ம பார்க்குறோம். தானியேல் 11வது அதிகாரம் 40வது வசனம். முடிவு காலத்தில், நான் உங்களை சொன்னேன், கடைசி காலங்கிறது வேறு, முடிவு காலங்கிறது வேறு. கடைசி காலம் இப்போ நம்ம இருக்கிறது கடைசி நாட்கள் கிடையாது, கடைசி நிமிஷங்கள் இருக்கும். இந்த வேதத்தில் எபிரேயர் எழுதும் பொழுதே கடைசி நாட்கள் வந்துருச்சு. நாட்கள் முடிஞ்சு நம்ம கடைசி நிமிடங்கள் இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது தானியேல் 11வது அதிகாரம் 40வது வசனம். முடிவு காலத்தில் என்றால் தென் தேச ராஜா அவனோடு முற்றுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் இராணுவங்களும் குதிரை வீரர்களும் அநேக கப்பல்களும் சூறை காற்று போல அவனுக்கு விரோதமாக வருவார்கள். இதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். எசேக்கியேல் 38:5. இங்கே நம்ம ஒரு காம்பினேஷனை பார்க்குறோம். அவர்களோடு கூட பர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கேடகம் பிடித்து தலைசீரா தடுத்துப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள, இந்த வட திசையைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 40வது வசனத்தில் முடிவு காலத்திலே என்றால் தென் திசை ராஜா அவனோட கூட இருப்பான். வடதிசை ராஜா ரதத்தோடு, இந்த வடதிசை ராஜாங்கிறது தான் ஆந்தி கிறிஸ்தவ குறிக்கிறது. அவன் ஆந்தி கிறிஸ்தவ வருகிறது எங்கேருந்து வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஷியாங்கிறது நவீன ஈரான். இன்னைக்கு இருக்கிற ஈரானை தான் நம்ம பர்ஷியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 6வது வசனத்தில் கோமேகுங்கிறது துருக்கி. இது துருக்கினா கிழக்கே இருக்கிற துருக்கி. எசேக்கியேல் 38:39 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் உங்களுக்கு அதை ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 9வது வசனத்தை 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் இஸ்ரேல் பட்டணங்களிலே குடிகள் வெளியிலே போய், பார்த்தீங்களா, வார் யுத்தம் எங்கே நடக்கணும், இஸ்ரேல் தேசத்தில் தான் நடக்கும். இப்போ இவ்வளோ அளவான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போய் கேடகங்களையும் பரிசையும் வில்லையும் அம்புகளையும் வலைத்தடிகளையும் ஈட்டிகளையும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவர்களை எரித்து எரிப்பார்கள். 7 வருஷம் எப்படிங்க எரிக்க முடியும்? அதான் ஒரு பதில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வர்ற நாட்களில் இந்த வெப்பன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வெயிட்லெஸ் ஆக்குவாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு கன்னை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னா மரத்தையும் ஒரு உலோகத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு புது வகையான ஒரு மரத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ எவர் சில்வர் இருக்குது, அந்த எவர் சில்வருங்கிறது ஒரு மெட்டல் கிடையாது, ரெண்டு மெட்டல் கலந்தது அந்த கலவை. அப்படி தான் எல்லா மெட்டலையும் காம்பினேஷன் இருக்கும். அதுபோல் காம்பினேஷன் தான் நீங்கள் பார்க்குறோம். அது என்னென்னா மரத்தையும் ஒரு மெட்டல் இருக்குது, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணானா அது என்னதான் மாறினா லைட் வெயிட் ஆகிடும். ஆனால் அடிஷ்னல் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எவ்வளோ நேரம் எரிச்சாலும் அது எரியாதான். அதனால் அங்கே பார்க்குறோம் சூரியாடுவார்கள் எரிப்பார்கள், 7 வருஷம் அவர்களை எடுத்து எரிப்பார்கள். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 9வது வசனம். இதெல்லாமே அந்தி கிறிஸ்துவுக்கு ரஷ்யா உதவியாக வரும். நல்லா கேட்டுக்கோங்க, அந்தி கிறிஸ்துவுக்கு ரஷ்யா உதவியாக வரும். இப்போ இருக்கிற ரஷ்யா கிடையாதுங்க. இப்போ இருக்கிற ரஷ்யா உடைச்சிட்டார் ஆண்டவர், பீஸ் பீஸாக போயிடுச்சு. ஆனால் இனி அது வரப்போகிறது. சரி, இப்போ 40வது வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
தானியேல் 16வது அதிகாரம் 40. முடிவு காலத்துல வென்றால், இது முடிவு காலம், இப்பொழுது நம்ம இருக்கிறது கடைசி காலம், ரெண்டே நீங்க குழப்பப்படாது. தென் தேசிய ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். அப்படின்னா அங்க என்னன்னா ஒரு பெரிய யுத்த வீரர்களா பார்க்கணும். இப்ப எல்லா ராஜ்யமும் யுத்தத்துல ரெடியா இருக்காது. அநேக ராஜ்யங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு எதுக்கு அந்த யுத்தத்துல நம்ம பேசாம முதுங்கிடுவோம் அப்படின்னா. முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனையில் சில ராஜ்யங்கள் இப்படி ஒன்றா சேர்ந்து உலக யுத்தம் ஆச்சு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராஜ்யங்கள் வந்து அதில் சேராது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது பல நாடுகள் மேலே வேலை செய்வான், படையெடுப்பான். அது எப்படி அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு விரதமாக வருவான், அவன் தேசத்திற்குள் பிரவேசித்து அவர்களை பிரகாசித்து கடந்து போன. அப்படின்னா ஒரு வெள்ளம் எப்படி ஃபோர்ஸாக வருமோ அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துனுடைய யுத்தத்தினுடைய ஒரு ஸ்பீடை நம்ம பார்க்கணும். சரி, இது அவனுடைய முடிவு தற்காலிகமாக இருக்கும். சரி, 41வது வருஷம் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் சிங்காரமான தேசத்திற்கு வருவான், அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமியரும் மோவாபும் அம்மோன் புத்திரரும் பிரதானமர்களும் அவனுக்கு கைக்கு தப்பி போவார்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துக்கு முழு வலிமையும் கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் கைக்கு தப்ப முடியும். இன்னைக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கு, நான் உங்களுக்கு காட்டப்படுவேன். நமக்கு போராட்டம் இருக்கு. சாத்தான் பெரியவனா ஆண்டவர் பெரியவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றியோவா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். ஒரு கூட்டத்தரசு அவன் கைக்கு தப்பி போவார்கள். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது வசனத்துல, சிங்காரமான தேசத்திற்குள்ளும் வருவான். சிங்காரமான தேசம் எருசலேம், பாலஸ்தீனிய தேசம், அதில் ஸ்பெசிஃபிக்காக எருசலேம். இதெல்லாம் நம்ம பார்க்கறது ஒரு நிழலான காரியத்தை இப்போ பார்த்தோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே 36வது வசனத்தில் வர காமிச்சேன், ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. அதை நம்ம கிமு 170ல் ஃபிடோல்மி சேனைகளை தோத்தடித்தது போலவே அந்தி கிறிஸ்தன் செய்வான். உங்களுக்கு ஃபிடோல்மியை குறித்து நான் காமிச்சேன். அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தான். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பெரிய ஒரு ஒரு கோயில் இருக்கு, அந்த மத கோயில். அங்கே போய் அந்த ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலான்னு போகிறான். ஆனால் அந்த ஊர் மக்களை அவனை தடுத்து நிறுத்தி அவனுடைய சேனைகளெல்லாம் செதறடிச்சு அவங்க தங்களுடைய கோயிலை காப்பாற்றினாங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நிழலாக நடந்தது 370, ஆனால் அன்னைக்கு 40,000 யூதர்களை கொள்றாங்க. அந்தி கிறிஸ்து ஆன்டியோக்கஸ் எபிஃபானஸ் 40,000 யூதர்களை கொள்ளுறான். அது கொன்று யூதர்களை அடிமையாக விற்கிறான். அதை குறித்து நான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அநேக தேசத்தை கவிழ்த்து போடுவான் அப்படின்னு இருக்கு. அநேக தேசத்தை கவிழ்த்து போடுவான், அதை நம்ம பார்க்க போயிடும். 41வது வசனத்தில் நான் சொன்ன வார்த்தை இருக்குது, அவன் சிங்காரமான தேசத்துக்கு வருவான், சிங்காரமான தேசத்தின் ஏறு சொல்லேன், அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். இது என்ன நம்ம பார்க்க போறோம்? ஏசாயா 14வது அதிகாரத்தில் இதனுடைய விளக்கத்தை இருக்கு. ஏசாயா 14:16, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. அப்ப அவனை ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்குறாங்க. எப்படி அன்டிகஸ் எபிஃபானஸ் ஒரு யுத்தத்தில் போய் தோல்வி அடைஞ்சு அந்த ஊருக்காரங்களை அடித்து துரத்து பொழுது எப்படி கேவலமாக வருவானோ, அதுபோல் இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டு போனவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இதெல்லாம் எருசலேமை குறித்து இவன் செய்த காரியத்தை பார்த்து அவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவர்கள் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க ஜாதிகளுடைய சகல ராஜாக்கள்னா இதுவார மறித்தவர்கள் எல்லாம் அனுப்பிச்சுவாங்க பூமிக்கு கீழே இருக்க பாருங்க. அடுத்து பாருங்க, நீயோ அழுகி போன கிளையை போலும். ஆண்டவர் அந்தி கிறிஸ்தவை பார்த்து என்ன சொல்றாங்க, அழுகி போன கிளைனானா இந்த கிளை மொத்த பவர்ல இருக்கும் போது அப்படி ஒரு அழகா இருக்கும், அதுக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்கும். அடுத்து பாருங்க, பட்டயத்தால் கொலையுண்டு
கொண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியிலே கற்களை போலவும் கிடக்களை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன்னுடைய கல்லறையிலிருந்து புறம்பாய் எரிந்து விடப்படுவாய். நீ அவர்களோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபொழுதும் பேர் வரும். என்ன அழகா இந்த ஏசாயா 14 அதிகாரத்தில் இதன் எதிர்த்திய கண்டினியூட்டா சாத்தான் தள்ளப்படுகிறான். இந்த தள்ளப்படுகிறதோடு சேர்த்து ஆந்திகிறிஸ்து முடிவையும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிடுச்சு. இது உன்னை காண்கிறவர்கள் நம்ம பார்த்தோம். சரி, தானியேல் 11:41 அவங்களுக்கு வாசிக்கப்படும். அவன் சிங்காரமான தேசத்திலிருந்து வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். நான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிட்டேன். அநேக தேசம்ங்கிறது எல்லா தேசம்னு சொல்லப்படும். நல்லா கேட்டுக்கோங்க, அநேக தேசம்ங்கிறது வேற, எல்லா தேசங்களும் வேற. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த அனைவரும் சுகம் பெற்று போனார்கள். வேதம் சொல்ல அனைவர்களும் சுகம் பெற்று போனார். ஆனால் இங்கே எல்லா தேசமும் கிடையாது, சில தேசங்கள் அதிலிருந்து தப்பும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈதோம், மோவா மக்கள், அம்மோன் புத்திரர்கள் இவர்கள் இவன் கைக்கு தப்பார்கள். அதை அவங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் ஏதோமும் 41 ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரர்களும் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இதை குறித்து ஒரு கருகலான வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுப்போம். என் கருகலான வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டைரெக்டாக கிடையாது, இன்டைரக்டான ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு ரகசியம் புரியும். எடுத்துக்கோங்க, உபாகமம் 2:7 உபாகமம் 2:7 இப்போ மோசே உடைய பிரயாணத்தை நம்ம பார்க்கணும். மோசே எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர் ஒவ்வொரு தேசமாக ஜெயிச்சுக்கிட்டே வர்றார், ஜெயிச்சுக்கிட்டே வர்றார். அப்போ ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் மக்களை குறித்து சொல்கிறார், நீ அவங்கள தொடாத, அதை உன நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 2:7 உன் தேவநாய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்து வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவாய். இந்த 40 உன் தேவநாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். சரி, இது ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லிட்டாரு. நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டாரு, அடுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது. 8 அந்தபடியே நாம் சேயின் குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு ஒரு உறவை காட்டும். நம்ம இதில் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு எப்படி உறவு வேணுமா, என்னுடைய ஒரு சொந்தக்காரக்கா இருக்காங்க, அவங்க என்னை அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கனாக்கும் அவங்களுக்குள்ள ஒரு திருமணத்தினால் வந்த உறவு, அதுபோல் இங்கே பிறப்பு நாள் வருகிற உறவு. நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வழியில் வழியாக ஏலத் மேலும் இசைக்கே பேரும் திரும்ப வந்து மோவாபின் மனாந்திரத்தில் வந்தோம். அதை மோவாப் வந்தோம்னு ஆண்டர் என்ன சொல்கிறார் கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்திலே உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இவங்க பிளட் ரிலேஷன், ஏசா யாக்கோபு அனந்தன் இவங்கெல்லாம் ஏசாவுடைய வம்சத்தில் வந்தாங்க. அதனால் அதனால் அவங்களுக்கு இந்த கருகலான வசனம் நீங்கள் ரெண்டையும் இணைத்து உங்களுக்கு இது உங்கள் ஆவியில் ஒரு திருப்தி கிடைச்சா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 41 ஆனாலும் ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரர் பிரதானவர்கள் அவன் கைக்கு தப்பி போவார்கள். புரிதவங்களுக்கு அப்போ ஒரு கூட்டத்தார அன்றடிச்சார் தப்ப வைக்கிறார். ரைட், 42 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் கைகளை அவன் தேசத்தின் மேல் தன் கைகளை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்புவது இல்லை. தேசத்தின் மேல் தன் கைகளை நீட்டுவான் எகிப்து தேசம். ஏசாயா 19:4 ஏசாயா 19:4 முதல் வசனத்தில் நீங்க பாருங்க, எகிப்தின் பாரம். எகிப்தின் பாரம்னா என்ன அர்த்தம்னா, எகிப்து பரப்படுகிற கஷ்டத்தை குறித்து ஏசாயா ஒரு பாரத்தோடு தரிசனத்தை பார்க்குறது. இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்களும் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தங்களுக்குள்ளே
கரைந்து போகும். என்ன ஒரு ஆச்சரியமான வசனம் பாருங்க. ஆண்டவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல வர்றார். இதெல்லாம் இரண்டாம் வகையை குறிக்கிறது. அப்ப விக்கிரத்தோடு இருக்கிற ஈத்தனுடைய தங்களுக்குள்ளே கரைந்து போயிடும் அப்படின்னு நான் அர்த்தம். இவ்வளவு தூரத்துக்கு கெத்தா இருந்தாங்க, இப்ப ஆண்டோட வல்லமையோடு வருகிறார். அப்ப என்ன ஆகுது? கரைந்து போகும். சகோதரனோடும் சகோதரனோடும் சிநேகத்தோடும் சிநேகத்தோடும் பட்டயத்தோடும் பட்டணமும் ராஜ்யத்தோடு ராஜ்யமும் எகிப்தியரை எகிப்தியோடும் போர் கலக்க பண்ணுவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த கடைசி அர்மோகன் யுத்தத்துல எகிப்தை அந்த இதில் கொண்டு வர்றார். அவருடைய சித்தம்லாம் ஒன்றுமே நடக்காது. எகிப்தை எதுக்குள்ளே கொண்டாடுறாரு? யுத்தத்துக்குள்ளே கொண்டாடுறாரு. நீங்கள் இதை நேராக வாசிக்கணும், அது உங்களுக்கு புரியாது. இப்போ தானியலோடு இதை இணைத்து வாசிக்கும் போது ஆழம் தெரியும். ரைட். அதனாலே எகிப்தியருடைய ஆவி அவருக்குள் சோர்ந்து போகும். ஏன் சோர்ந்து போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஆண்டவர் வல்லமையோடு வருகிறார், எங்கே இருந்தாலும் கரைஞ்சி போயிடுச்சு. இந்த நேரத்தில் யுத்தத்துக்கு நாங்கள் போக வேண்டியது, எங்களால் முடியுமா? முடியாது. அதான் ஆவி அவர்கள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை மூழ்கிவிட பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களின் மந்திரவாதிகளின் சன்னத்துக்காரர்களின் குறிசலர்களையும் தேடுவார்கள். ஏன் தேடுறாங்க? இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வாய்க்குமா? வாய்க்காத. ஆனால் அவங்களே நினைச்சாங்க, ஓடி போயிடுவாங்க. நான் எகிப்தரை கடினமான அதிபதியின் கையிலே ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான். கடூரமான ராஜா, என்ன அருமையாக அந்தி கிறிஸ்துக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன். எனக்கு அதை வாசிச்சிருக்கீங்களா? நான் இப்போ தியானிச்சு இதோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வாசிச்சிருக்கேன், வாசிக்காதான் கிடையாது. ஆனால் அந்தி கிறிஸ்துக்கு ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. கடினமான அதிபதி, இதை விட ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை பார்க்க முடியுமா? கடினமான அதிபதி, கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது கடலின் தண்ணீர் குறைந்து போகும், நதி வற்றி வறண்டு போகும், ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகலிகள் வெறுமையாகி வறண்டு போகும். இதெல்லாம் இதனுடைய கண்டினியூட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்மோகதன் யுத்தத்திற்கான பாதையை நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 16 அதிகாரம் 12 பயங்கரமான ராஜா, ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்டாலின் இதெல்லாம் நீங்க வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, கட்டாயம் வாசிச்சிருப்போம். ஆனா இது அந்தி கிறிஸ்தோட கனெக்ட் ஆகுது, அர்மோகது யுத்தத்தோட கனெக்ட் ஆகுது நமக்கு தெரியாது. வெளிப்படுத்துதல் 16:12 ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியிலே ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும். இங்க ஒரு யுத்தம் வருது. 14 பாருங்க, அவைகளை அற்புதத்தை செய்கிற பிசாசாகிய ஆவிகள் யுத்தத்திற்கு கூட்டி வருகிறோம். ரைட். இது நம்ம ஏற்கனவே பல முறை வாசிச்சிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கணும்னா அது உங்களுடைய அர்த்தம் எதற்கு புரியும். சரி, 43 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 43 எகிப்தில் உள்ள பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யத்தையும் உசிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். 43 எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எகிப்தில் பெரிய பெரிய பிரமிட்ஸ், அந்த பிரமிடுக்குள்ள கோடிக்கணக்கான தங்கமும் வெள்ளியும் வச்சுருக்காங்க. எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நாங்கள் திரும்ப அந்த பூமிக்கு உயிரோடு வருவோம், நான் ராஜாவாக வருவேன், அன்றைக்கி எனக்கு அன்றைக்கி எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி அதெல்லாம் சேட்டை உள்ளே வச்சு புதைச்சிட்றாங்க. அதெல்லாமே இப்போ யார் இருக்கிறானா, அநேகர் ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், எகிப்துள்ள பொன்னும் வெள்ளியுமான ஆயுசரும் உசிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு கோஹினூர் வைரம் அப்படின்னு ஒன்று வைரம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான வைரம். அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயின் எலிசபெத்துடைய க்ரௌனில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் லேசாக உறுத்தும். எப்படி உறுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவிலேருந்து நாங்கள் ஆட்டையை போட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லி. அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், எகிப்தில் உள்ள பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் உசிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வோம். சரி,
இது அறிமுகத்தினுடைய யுத்தம் நடக்கப் போகிறது. 44 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வருகிற செய்திகள் அவனை கலங்கப்படும். செய்திகள் அப்படின்னா என்னங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். செய்திகள்னா ஒரு புரளிகள், வதந்திகள். இப்போ ஒரு நியூஸ் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்டா இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். ஆனால் அது சொல்லாமலே முடிச்சுவார். ஏன்னா இவர் நேராக அவர் போய் பார்த்தாரு. இதெல்லாமே செய்திகள்ங்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு புரளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்ந்திருக்கு, வதந்திகள். இது என்ன செய்யும்னா அந்தி கிறிஸ்துவை கலங்க செய்யும். இது அவனுக்கு எதிர்ப்புகள் காட்டத் தொடங்குவார்கள். அவனுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வரும்பொழுது அவன் நினைப்பான், நான் வந்து இந்த உலகத்தை முழுதும் ஆண்டு கொள்வேன்னு சொல்லி. வெளிப்படுத்துதல் 17 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும். வெளிப்படுத்துதல் 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நாசமடைய போகிறது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக இருக்குது. 16 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளை உடைய அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினாலே சுட்டு போட்டார்கள். இதுதான் நடக்க இருக்கிற ஒரு ஃபைனல் காரியம். எல்லாமே கடைசி யுத்தத்தை குறிக்கிற காரியம். 11 அதிகாரம் 45 வசனத்தை பார்க்க போயிடும். 11 அதிகாரம் 45. சமுத்திரத்திற்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டே தன் அரண்மனையாகிய கூடாரத்தை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அல்லாமல் அவன் முடிவு அடைவான். இங்க ஒரு பர்டிகுலரான ஒரு வார்த்தை பார்க்குறேன், தன் அரண்மனையாகிய கூடாரம். இது என்னங்க அரண்மனையாகிய கூடாரம்? இப்ப இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இது அரண்மனை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றாரு, ஏப்பா இது அரண்மனை இல்லப்பா, கூடாரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 சந்திர இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அப்போ நம்முடைய இந்த சரீரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இது ஒரு கூடாரம், நம்ம விட்டுட்டு போகும். இதையே 2 பேதுரு 1:13 வசனம் பாருங்க. பேதுரு என்ன சொல்றா பாருங்க, அவருடைய சரீரத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடியே நான் என் கூடாரத்தை விட்டு கடந்துக்கிறேன். அப்ப இது டெம்பரவரிங்கிறது என்னது, கூடாரம். ஆறாம் அரண்மனை பெருமன்தானது. ஆனா அவன் நினைக்கிறான் இது அரண்மனை பெருமன். ஆவியான சொல்றேன், அப்ப இது பெருமன் கிடையாது, டெம்பரவரி. நீ கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு போகும். அதனாலதான் பர்வதத்தண்டே தன் அரண்மனையாகிய கூடாரத்தை போடுவான். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ESV டிரான்ஸ்லேஷன்ல ராஜரீக கூடாரம்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் வச்சாங்க, இது அதை விட நல்லது. ராஜரீகமான கூடாரம், அரண்மனை, எல்லாமே ஒண்ணுதான். மீனிங் வந்து அதான். இது எங்க இருக்கு லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரத்திற்கு இடையே. என்ன சமுத்திரம்? ஒரு பக்கம் டெட் சி சவக்கடல், இன்னொரு பக்கம் மத்திய தரை கடல். ரெண்டுமே இருக்கு, ரெண்டுக்கும் ஊடால தான் பார்க்குறோம். இங்க நம்ம பார்க்குறோம் பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பர்வதத்து ஆண்டே. பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2 அதிகாரம் 2, ஏசாயா 2:2. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடிகளை ஸ்தாபித்து மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்கிறேன், ஏசாயா 56:7. ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, இந்த பரிசுத்த பர்வதம் நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு கூடாரம்ங்கிறது ஒரு இடத்த விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஆனால் இவன் நினைக்கிறான் அது பெருமனன்ட்டுன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் சொல்கிறோம் டெம்பரவரி போய்தான் ஆகும். ரைட், இப்போ இந்த ஒத்தாசை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுது, முடிய போகிறது. இது எப்படி முடியும்னு சொல்லி பவுல் ஒரு அழகான வசனத்து மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், ஒத்தாசை இல்லாமல் எப்படி அவன் வாழ்க்கை முடிய போகிறது. 2 தசலோனிக்கேயர்
ரெண்டாவது அதிகாரம் 8வது வசனம், 2 தசலோனிக்கேயர் 2:8 எப்படி அவன் ஒத்தாசை இல்லாமல் மறிக்க போகிறான். நம்ம வசனம் பார்த்தீங்கன்னா, ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவன், அவன் முடிவை 2 தசலோனிக்கேயர் 2:9 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தனுடைய செயல்முடைய சகல வல்லமை இருக்கும். 8வது வசனம், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவன் கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையினாலே பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். எப்படி நாசம் பண்ணுவார்? வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 9வது வசனம், வெளிப்படுத்துதல் 20:9 அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களையும் பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்வார்கள். இந்த பிரியமான நகரங்கிறது எருசலேம். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்துப்படும். அதைத்தான் ஒத்தாசை பண்ணுவார்கள் இல்லாமல் அவன் முடிவடைவார். இன்னைக்கு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டானா, அந்தி கிறிஸ்து உடைய ஆவி இன்றைக்கு இருக்கிறது. பயங்கரமானக்கு பயங்கரமான முடிவு. வெரி குட், ஸ்டாலின் அருமையா போட்டிருக்கீங்க. சரி, இன்னைக்கு இருக்கிறது யார்? இன்னைக்கு அந்தி கிறிஸ்து இருக்கானா? ஆனா அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கிறது. 1 யோவான் 4:1 நம்மளுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 4:1, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கல்லத்தி கிறிஸ்தல் தோன்றதுனாலே எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால உண்டாலும் யோசிக்கணும். தேவ ஆவியை நீங்க எதனா அறியலாம் என்றால் நல்லா கேட்டுங்க, கவனமா கேளுங்க. அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கிறத ஆவி, அந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்துடைய ஆவி. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுக்கு உண்டானதில்லை. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுக்கு உண்டானதில்லை. அது அந்தி கிறிஸ்துடைய ஆவி. அது இப்பொழுது உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ஆவி என்னன்னா அந்தி கிறிஸ்துடைய ஆவி. 2 யோவான் 7வது வசனம், பக்கம் 330, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தை எடுத்துக்கலாம். இப்படிப்பட்டவர்களே வஞ்சகத்தும் அந்தி கிறிஸ்துமா இருக்கார். இன்னைக்கு இருக்கிறது அந்தி கிறிஸ்துடைய ஆவி. சரி, எங்க இருந்து வருவான் அப்படின்னா எல்லா பைபிள் ஸ்காலர்ஸ் மண்டே உடைக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்து முடிக்க போறாங்க. அந்தி கிறிஸ்து இந்த தேசத்திலிருந்து வருவான். சீரியா அல்லது ஈராக் தேசத்திலிருந்து வருவான். அவன் யூதன் நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆனா யூதனா இருந்தாலும் அவன் எருசலேம்ல தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. தான் கோத்திரம்னு சொன்னேன். அவன் ஈராக், சீரியா அல்லது ஈராக்ல இருந்து அவன் வருவான். இவை வருவது குறித்து அதுதான் வடக்கு இருக்கிற ராஜ்யம் கிரேக். தானியேல் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போமா. தானியேல் 8:8, அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுந்தியும் பலப்பட்டு அது பலம் கொண்டே அந்த பெரிய கொம்பு மறைந்து போகும். அதற்கு பந்துள்ள ஆகாயத்திலே 4 கொம்புகள் முளைத்திருக்கும். அவைகளிலே ஒன்று சின்னதான ஒரு கொம்பு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரவான் தேசத்துக்கு எதிராக வந்தது. இது இதை வைத்து அவங்க சொல்றாங்க, அவன் எங்க இருந்து வருவான்? அலெக்சாண்டர் கிரேக்கு பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அது என்னதுன்னா இந்த வடக்கு கிரேக்க தேசம். வடக்கு கிரேக்க தேசத்திலிருந்து வருவான்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஃபைனலாக நடக்க போகிறது ஆர்மகதன் யுத்தம். அந்த ஆர்மகதன் யுத்தத்தில் எல்லாமே முடிய போகிறது. இன்னைக்கு மிக நாளைக்கு பிறகு 11வது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஆவியானவர் கிருபை பாராட்டினார். நம்ம ஜபிச்சபடி பண்ணலாம். மகா இறக்கம் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, பாதுகாக்கிறீர் ஐயா. கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. 11வது அதிகாரத்தை முடிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளுப்பிதாவே, ஆமீன். திங்கக்கிழமை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்குது, அதனால் மண்டே மெசேஜ் இருக்காது. செவ்வாய்க்கிழமை நம்ம 12வது அதிகாரத்தை தியானிக்கும். கர்த்தருக்கு சித்தமானார்.